காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ வந்து மூவி போகலான்ற பிளான் தான் ஆக்சுவலாக. இன்றைக்கி நான் போட்ட பிளான் கிடையாது, சாமும் காரணம் வந்து திடீர்னு கால் பண்ணி மூவி போகலான்னு சொல்லி பிளான் போடுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மூவி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்ன மூவி போகலான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரிலங்க. டக்கர் போகலாமா இல்லை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போகலாமா? ஆரியா மூவி ஒன்று வந்திருக்கு, காதர் பாஷா சம்திங், எனக்கு அது தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மூவியில் ஒரு மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புது மாப்பிள்ளையும் வந்து கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லியிருந்தான். மாப்பிள்ளை மேரேஜ் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து நம்ம கூட தான் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கா போல். ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து கிளம்பி சாமி டான போயிட்டு சாமும் காரணம் இருப்பாங்க, அங்கேருந்து கிளம்பி அமல் வந்ததுக்கப்புறம் போயிடுவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி தீபன் வரல, தீபன் வந்து வீட்டில் வேலையாக இருக்கான். ஸோ இன்னொரு ஒருத்தர் வந்துட்டார் ஜிம்லேருந்து, இவன் இன்னத்துக்கு தான் டயட் எடுத்திருக்கான்னு தெரில, ஒன்றும் காணோம். ஃபோட்டோ அடக்கு. சரி ஓகே, நம்ம வந்து இப்போது கிளம்பி ஃபஸ்ட்டு அம்மு வந்து பேஜோ வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் ஊருக்கு போய் ஒரு மாதம் கழித்து வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் காட்ட வேணான்ற, ஸோ அதனால் வேணாம். ஸ்பீடாக இன்னும் காட்டிக்கிட்டுச்சாண்ணா. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அம்மளுக்கு டிஎம் பண்ணுறேங்க. ப்ரோ நான் அந்த பிக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் கரெக்டானு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் அப்படியே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஊருக்கு போயிட்டு வந்து அது வேணும் இது வேணும்னு வந்து நம்மளே கேட்டுக்கிட்டு இருக்கான் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காக இப்போது கீழே போயிட்டு அவளுக்கு பேஜோவும் அப்புறம் மசாலா முட்டை வந்து வேணும்னா, ஸோ அதை வாங்கி கொடுத்துட்டு நான் சாமிட்டாண்ட போயிட்டு நான் ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாபா, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 10:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே படம் பார்க்கணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி தான் ஆகணும். நம்ம பசங்கன்னு இல்லை, எல்லா கேங்கும் அப்படி தான். ஒரு இடத்துக்கு பிளான் போட்டால் லேட்டாக தான் போகும். அது ஒரு சில கேங்லாம் இருக்குது சீக்கிரமாக போகிற கேங்கு, ஆனால் அந்த மாதிரி கேங்கில் நான் இது வரைக்கும் இருந்ததில்லை. நான் லேட்டாக போகிற கேங்கில் தான் இது வரைக்கும் இருந்திருக்கேன். சரி ஓகே, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் போறேன். நான் சொல்லுவேன், நீ போய் பார்த்ததை நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு எங்க பாரு, இங்க ஒருத்தன் போய் தளபதியை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆமா, ஷூட்ல ஆடிட்டு வந்திருக்காங்க, ஆனா அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டோன்ட்டாங்க. சொல்லக்கூடாதுதான் அதை வந்து. ஆமா, வேற யாருந்தா இருந்தா நானே சொல்ல விட்டுருப்பேன் தளபதின்றதுனால நான். ஆனா என்கிட்ட சொல்லிட்டானா எல்லாத்தையும் கேட்டேன். எனக்கே இப்ப எனக்கு வெறுப்பாகுது, நானும் அங்க கூட்டத்துல சும்மா இருந்திருக்கலாமோன்னு. இவன் என்ன தெரியுமா சொன்னான், ஆடணும்டா, தனித்தனியா ஆட வச்சு பாக்குறாங்க. இல்ல, அவங்க போடுற பாட்டுக்கு நம்ம ஆடணுமா? இந்த படத்தோட பாட்டுக்கு செப்பு சொல்லி கொடுப்பாங்கடா. செப்பு சொல்லி கொடுத்து ஆடுறது தானே. பொறுமையா தான் வரும். ஆனா போயிட்டு ஜாலியா பாத்துறீங்க, மஜாவா இருக்கிறாரு பாக்குறதுக்கும். ஓகே ஓகே, ஸ்டெப்பு கட் பண்ணவா? அவன் போட்ட ஸ்டெப்பை நான் கட் பண்றேன். ஆனா இப்ப இல்ல, இந்த பிளாக கட் பண்ணிட்டு அவனை போட்டு காட்ட சொல்லுவாங்க. ஆடினா அங்க ஆடின ஸ்டெப் எல்லாம் இப்ப அவன் எனக்கு போட்டு காட்டணும். ஆண்ட் நாங்க என்ன படத்துக்கு போறோம்னு சொல்லு. வந்து போறியா படத்துக்கு போறீங்களா? விட்டுட்டு நாங்க என்ன படம் போறோம்னு எங்களுக்கே தெரியாது, அதனால தான் உங்களை கேட்டோம் நாங்க என்ன போறோம்னு கேளுங்க. கைஸ் எங்கால பாருங்க, அங்க பாருங்க, மீசெல்லாம் ஏத்துட்டாரு. பின்னாடி காட்டு, பின்னாடி பாருங்க, வி நல்லா தடிமாடு மாதிரி ஆகி கல் பின்னாடி தொப்ப உண்டுக்குது. இப்ப பாருங்க முத்து, டா விடவா, விடவாடா ஈசா, விடவா சும்மா கூப்பிட்டு அமுச்சு விட்டுருவான் அப்படிதான். ஏ சும்மா சொல்லு, ஏ கால்ரோ இங்க பாருங்களேன் கால் எவ்வளவு தூரம் தூக்கிட்டான். வண்டிடா சைக்கோபேத் ப்ரோ, இதெல்லாம் இட்னும் வராது ப்ரோ. அது தாட்டி படத்துக்கு நாங்க குட் நைட் படத்துக்கு போல, ஆனா உள்ள வந்து ஒருத்தன் குரட்ட விடுவான். இன்னைக்கும் நான் இவன் குரட்டையை வந்து மைக்கில் வச்சு காட்டுவேன். ஆண்ட்டு சொல்லுங்க, ஆண்ட்டு எத்தனை நாள் கழிச்சு பிளாக்ல வந்திருக்கீங்க? ரொம்ப
நாள் ஆகுது, உன்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அவ்வளவு நாள் ஆச்சு. ஐயா பாருங்க சிஎம்மா இருந்துட்டேமா எப்படி இருக்கான்னு. நீ எல்லாம் ஒரு சிஎம் மாமாவை பார்க்கவே இல்லையே. மாமா போன வாரம் வரைக்கும் கோல்டு கலர்ல இருந்தான், இந்த வாட்டி பாருங்க என்ன கலர்ல வந்திருக்கான்னு. பர்பிள் கலர் ரெஸ்ட் வந்துட்டு இருக்கான். அடிக்க போகும்போது ஆனா என்ன கூப்பிடவே இல்லை. நான் விலாக எடுத்துருப்பேன். ஏய் என்னடா கலர் குஞ்சின்னு கூப்பிடுறான், அவன் திருட்டு குஞ்சிடா. அவன் ஏய் திருட்டு குஞ்சி, ஏய் இது ஒரு திருட்டு குஞ்சி. என்ன ப்ரோ டக்கர் ஒன்பதாம் ரிலீஸ் ஆகுங்க? டக்கர் ஒன்பதாம் தேதி தான் ரிலீஸா? அப்ப இன்னைக்கு ஒன்பது இல்லையா தேதி? ப்ரோ அப்ப ரிவ்யூலாம் 9/10 போட்டிருந்தாங்க. எங்க டக்கர் படமே 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது தெரியலையே. ஏய் ஏய் 9ஆம் தேதி ரிலீஸ். சே நான் வேற vlogல டக்கர் படம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன்டா. சரி விடுங்க, இப்போ என்ன டக்கர் டக்கர் சாங் கீழே போட்டுடு. காதர் பாஷாவா? அது எத்தனை மணி? ஏய் 1 hour வெயிட் பண்ணுமா? சரி ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்க்கலாம். ஏய் அது அனிமேஷனாடா, அது பார்ட் அது பார்ட் 1 பார்த்தாதான் பார்ட் 2 புரியும். அழகா இங்க போயிருக்கலாம். சரி வா 2018 ஏ பார்க்கலாம். ஏய் 1 hour வெயிட் பண்ணுன்றியாடா? எல்லாமே 11:35 தானா? ஏய் பரவா 2018 மா நல்லா இருக்குன்றாங்க. ஏய் நல்லா இருக்கு, அது அதுவே போலாம். காதர் பாஷால அப்புறம் உனக்கு என்ன காதர் பாஷா பாக்கணுமா? என்னது இது? ஒரு ஸ்டெப் மட்டும் தான் ஆரியா போட்டுதாப்ல. அப்படியா? ஆனா ரிலீஸ் ஆகாத படத்துக்கு கிளம்பி வந்திருக்கோம் பாத்தீங்களா? நாங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. என்ன வைப் தளபதிய பாத்துன்னு வந்து சீனா போட்டுனுக்கிறானுங்க. ஏங்க வா வெளிச்சத்துல நல்லா காட்டுவோம். நடுவுலதான். ஆமா நடுவுல இன்னும் கலர் வரலடா. பின்னாடி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நாங்க ஆரியா படம் தான் போறோம். காதர் பாஷா என்ற, ஏ காதர் பாஷா என்ற படம் பேர் என்னதுரா? ஏய் வரும் காதர் பாஷா கிடையாதுரா, முத்துராமலிங்கமா. காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம். ஐயா நாட் நாட் வாமா ப்ரோ, உன் படம் பாக்கலான்னு வந்தேன் ப்ரோ. பார்த்தா பல்ப் வாங்கிட்டோம், 9ஆம் தேதி தான் ரிலீஸ். ஏ கர்ணே என்ன படம்டா? காதா? என்ன படம்னு கேட்டா காதை தொட்டு காட்டுறான். காதர் பாஷா இல்ல இவனுக்கு பிரச்சனையே இல்லை. இவன் மினி விளாக்ல வந்துட்டு நாங்க காதர் பாஷா மூவி பாக்குறதுக்கு போனோன்றுவான். ஆனா அவனும் இப்ப டக்கர்ன்ற நினைப்புல தானே வந்தான். இல்லைங்க தளபதி படம், தளபதியை பார்த்துன்னு வந்துட்டீங்க, ஜாலியா இருக்கீங்க. ஏய் ஏய் அவங்கிட்ட சொல்றா ஆண்டோ தளபதி பத்தி 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்றா அவங்கிட்ட. ஏய் என்ன படம்டா இது? யாருதுரா? உள்ள போயிடணும். உக்கார் உக்கார், கும்பலா உக்காந்தா நல்லா இருக்கும். ஏய் கிளாஸ் ஆடுறா, விலாக் எடுக்க ஈஸியா இருக்கு. உள்ள வந்துட்டோம். இது படம் குழு மட்டும் உட்காந்து பாப்பாங்கல்ல, என்ன படம் அது? ப்ரிவ்யூ ஷோவா இல்ல ப்ரீமியர் ஷோ? ப்ரீமியர் ஷோ தானே சொல்லுவாங்க. டக்கர் படம் ப்ரீமியர் ஷோக்கு வந்திருக்கும். டக்கரு டக்கரு டக்கருன்னு வந்தோம். கவுண்டரில் போனால் டக்கர் படத்துக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்கன்ட்டாங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஏய் லியோன்னு போட்டிருக்கு. ஓ தளபதி. ஏய் ஏய்
ஏய் நான் பாட்டு லியோவான் கேக்குறேன் வேற என்னது அது blood is sweet இது ஏய் அவனை எழுப்பாத நான் ஏய் இறா இறா நாங்கள் பார்க்க வந்த படம் வந்து காதர் பாஷா ஆனால் பக்கத்து சீட்டில் ஓடுற படம் வந்து குட் நைட்டு அந்த குட் நைட் பக்கத்தில் மைக்க வையன் இப்போ அமைதியாக இருக்கான் ஆமாம் இப்போ அமைதியாக இருக்கான் அமைதியாகிட்டான் ஆண்ட்டு உங்ககிட்ட இருந்தா ஓட்டிச்சு அவனுக்கு அந்த குரட்டை ஏய் கர்ணி என்ன விட்டானா இல்லையா குரட்டைய பிரசாந்தே நடிக்காத தூங்குற மாதிரி வா கேண்டீன் போலாம்டா உட்காந்து படத்தை பாக்கலாம் ஸ்டூடெண்ட் என்ன தூங்கி நிக்கிறான் எனக்கு தெரியும் நீ விடு விடு வாங்க போகலாம் 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 போ 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 ஏய் க்ளீன் பண்ண வருவாங்கல்ல அவங்க எழுப்பி விட்டுருவாங்க ஏய் நிம்மதியாக தூங்குறான்டா அவன் ஐயா தெரிஞ்சிடும் இன்னைக்கு ஏய் அவன் இப்போலாம் வந்து கண்டினியூஸாக ஒரு படம் கூட என்கூட உருப்படியாக பார்த்ததில்ல எல்லா படத்தையும் தூங்கின்னு தான் இருக்கான் படம் ஸ்டார்ட் ஆனால் ஏய் அவன் டைட்டிலுக்கு முன்னாடியே தூங்குறான்டா அதான்டா ஹைலைட்டு தம்பி மயில் வாகனம் ஏஞ்சிட்டியாப்பா வா 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 தியேட்டரே உன்னை தாண்டா பார்த்தது வாடா நாலு சாத்து சாத்தி உன்னை எழுப்பி விட்டுருக்கணும் ஐயா ஏ நம்ம போயிட்டு இருக்கணும்டா சாவி உங்ககிட்ட இருந்ததுடி இல்லை நாங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணியிருந்துருப்போம் இந்த புது மைக் எனக்கு ரொம்ப கோளாறு கொடுக்குது ஸோ படம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோங்க வீட்டாண்ட தீபன் வீட்டாண்ட தான் வந்திருக்கேன் சிம்பாவை விட்டு நான் போயிடுவேன் பசங்க எல்லாருமே வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க ரீசெண்டாக வீரன் மூவி பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மூவி கூட கம்பேர் பண்ணும்போது காதர் பாஷா மூவி வந்து நல்லா ஸ்பீடாக தான் போயிடுச்சு என்ன ஒன்றுன்னா பாட்டும் ஃபைட்டும் அதிகமாக இருக்குது பாட்டை விட ஃபைட்டு தான் விரும்பி பார்க்கணும் ஏன்னா எவ்வளோ நேரம் தான் பாட்டே கேட்குறதுன்ற மாதிரி இருந்தது அதனால தான் பிரசாந்த்லாம் வந்து நல்லா மட்டையாக தூங்கிட்டான் ஸோ அவள் தான் கைஸ் நானும் வந்து இப்போது கிளம்புறேன் எனக்கும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது நாளைக்கு இவ்வளோ லேட்டாக அப்லோட் ஆகும்னு தெரில நான் வீட்டுக்கு போய் மட்டையாக போகிறேன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே டாட்டா பாபாய் டேக் கேர் கைஸ் சீ யூ ஆல் இன் அனதர் வீடியோ பை Thank you.